அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜஸ்டிஸ். அவருடைய லைஃப்பில் வந்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கேஸில் வந்து கண்ணாடி போட்டு ஒரு அந்த கேஸ் கிட்ட படித்து பார்க்குறாரு. அது சரியாக தெரியல. ரெண்டாவது வேற ஒரு கண்ணாடி போட்டு படித்து பார்க்குறாரு, சரியாக தெரியல. அவர் கிளர்க்கை வச்சு படிக்க வைக்கிறாரு, கிளர்க்கும் படிக்கிறாரு. அப்புறம் அது படித்ததுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, சேம்பருக்கு போகிறாரு. ஆளுநருக்கு ரிசைன் பண்ணுறாரு. எனக்கு வந்து கண் பார்வை சரியில்லை, கண் பார்வை இல்லாமல் நான் இந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது, இந்த வேலைக்கு நான் தகுதியானவனால் ரிசைன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போது இது போல் தியாகம் எண்ணங்கள் உள்ளவங்க வந்து வாழக்கூடிய வாழ்ந்த பூமி தான் நம்முடைய இந்திய பூமி. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள். அப்போ இந்த நாட்டில் சிங்கங்கள் மட்டும்தான் காட்டில் வாழும், மற்ற எந்த மிருகங்களும் வாழாது என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, இங்கே பணக்காரங்க, அரசியல்வாதிகள், ஏமாத்துறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க மட்டும்தான் வந்து இங்கே பழைக்க முடியும், மற்ற யாருக்குமே வாழ்க்கையில் நினச்சிட்ருக்கீங்க. தவறு. இப்போ நம்ம கூட பார்க்கலாம், நிறைய கோர்ட்டில் வந்து சில ஜட்ஜஸை சொல்லுவாங்க, இவர் பணம் வாங்கிட்டாரு, இவர் கையூட்டு வாங்கிட்டாரு, இவர் இதுக்கான சில புரோக்கர்ஸ் இருக்காங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த கோர்ட்டுக்கெல்லாம் போகிறவங்கலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். பட் தெர் மே பி பீப்புள், ஒரு விவசாய இடத்துல நல்ல விதைக்கு பக்கத்தில் ஒரு கெட்ட விஷயங்களும் இருக்குன்ற கலைகள் இருக்கும் போல், ஒரு எல்லா துறையிலுமே கெட்டவர்கள் உண்டு, இல்லாமல் இருக்க முடியாது. அது வந்து அன்அவாய்டபிள். அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணம் நீடு, ஏதோ வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருந்துட்டு போகிறாங்க. அந்த ஒரு விஷயத்திற்காக ஒருத்தர் லஞ்சம் வாங்குறதுக்காக, ஒருத்தருக்கு அரசியல் அதிகாரம் இருக்குன்றதுக்காக, ஒரு போலீஸ் அதிகாரம் இருக்கு என்பதற்காக நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரே கொடைக்குள்ளே கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த சாத்தான்குளம் இரட்டை கொலை சம்பவத்தில் கூட நீதிமன்றம் வந்து தைரியமாக நின்றதுனால அந்த இடத்துல ஒரு தீர்வு கிடைக்கிறது. இப்போ நீதிமன்றத்துக்கு மேலே போலீஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீதிமன்றம் தான் பெரிய இடம் மக்களுக்கு அப்படின்னும் போது, அப்போ நான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நம்பர் ஒன்று, உங்களுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு துக்கங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு மட்டும்தான் கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு, மற்ற எல்லாருமே நல்லா இருக்காங்க, பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கலாம், அதானி அதானியாக இருக்கான், அம்பானி அம்பானியாக இருக்கான்றலாம் நம்ம நினைக்க வேண்டாம். உனக்கும் ஒரு நேரம் வரும், உனக்கும் ஒரு காலம் வரும். இந்த பூமியில் யானைக்கும் இடம் உண்டு, எறும்புக்கும் இடம் உண்டு,